கோயம்புத்தூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வந்து பேசஞ்சர்ஸ்க்கு வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். பர்டிகுலராக இன்டர்நேஷ்னல் அரைவல்ஸ் பேசஞ்சர்ஸ் அவங்கள டீபோர்டிங்கிலேருந்து டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணி அப்ராப்ரியேட் பிஹேவியராக மாஸ்க்லாம் இருக்கிறதான்னு நம்ம பார்த்து, வெளியே வரும்போது தெர்மல் ஸ்கேனர் வழியாக வர்றாங்க, அந்த ஸ்கேனரை யூஸ் பண்ணி நம்ம அவங்களுடைய டெம்பரேச்சர் நம்மளுக்கு தெரிய வருது. அதில் சிம்டமேட்டிக்காக இருக்காங்களா அசிம்டமேட்டிக்காங்களான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சிம்டமேட்டிக்காக இருந்தாங்கன்னு நம்ம அவங்கள செக்ரிகேட் பண்ணி அவங்களுடைய சாம்பிளை கலெக்ட் பண்ணி அது பாசிட்டிவான ரிசல்ட் வர்ற பட்சத்தில் அவங்கள நம்ம இன்ஃபார்ம் பண்ணி ஐசோலேட் பண்ணி ஃபர்தர் ஆக்ஷன் எடுக்கிறோம். இதுக்கு வந்து நம்ம ஸ்டேட் ஹெல்த் அத்தாரிட்டிஸ் இருக்கிறாங்க. ரவுண்ட் த கிளாக் வி ஆர் டூயிங் அட் கோயம்புத்தூர் ஏர்போர்ட். இல்லை, டொமஸ்டிக்கு ஒன்றும் அந்த மாதிரி நம்ம வரல. இப்போ நம்ம ரொம்ப இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர் அரைவலில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம். மாஸ்க் வந்து கம்பல்சரியாங்க சார்? ஆமாம், மாஸ்க் வேரிங் இஸ் கம்பல்சரி அண்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைனிங் டிஸ்டன்ஸ் அண்டு கோவிட் அப்ராப்ரியேட் பிஹேவியராக நம்ம என்ன முன்னாடி ஃபாலோ பண்ணுமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். இப்போ நோய் தொற்று இருந்தால் அவங்களை எத்தனை நாள் நம்ம மானிட்டர் பண்ணுறோம்? வெளிநாடுகள்லேருந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் வராங்க? வெளிநாட்டிலேருந்து இப்போ ரெண்டு ஃப்ளைட்டு கோயம்புத்தூருக்கு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டுருக்கு. ஒன்று வந்து ஷார்ஜா ஏர் அரேபியா வருது, இன்னொன்று ஸ்கூட்டு சிங்கப்பூர்லேருந்து வர்றாங்க. அப்ராக்சிமேட்டாக நம்ம பார்த்தோம்னா ஒரு 400 பேசஞ்சர் வர்றாங்க ரெண்டுலேயுமே சேர்த்து. இப்போ அது ஒருவேளை நோய் தொற்று இருந்தால் அவங்களை எத்தனை நாள் நம்ம மானிட்டர் பண்ணுறோம்? அது அந்த 14 days அந்த முன்னாடி நம்ம பண்ணது மாதிரி தான் பண்ணுறாங்க. அது ஸ்டேட் ஹெல்த் அத்தாரிட்டிஸ் தே ஆர் டேக்கிங் கேர், அவங்க இது பண்ணுறாங்க, கவனித்து பண்ணுறாங்க. ரேண்டமாக அரைவல் பேசஞ்சர்ஸ், இன்டர்நேஷ்னல் அரைவல் பேசஞ்சர்ஸ் வந்து ரேண்டமாக 2% பேசஞ்சர்ஸ் எடுக்கிறோம் நம்ம எடுத்து. அதுவும் பர்டிகுலராக அப்படின்னா ஒரே கண்ட்ரிலேருந்து அந்த 2% இல்லாமல் வெவ்வேறு கண்ட்ரிலேருந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்குறோம் நம்ம. நமக்கு மொத்தம் எவ்வளோ ஃப்ளைட்ஸ் சார்? நமக்கு ரெண்டு ஃப்ளைட் டொமஸ்டிக் 22 ஃப்ளைட். ஃப்ளைட்டில் தெரிஞ்சால் அவங்க ஏர் க்ரூக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, அவங்கள வந்து ஐசோலேட் பண்ணி தனியாக வச்சு மற்றவங்களோட மிங்கிள் பண்ண விடாமல் பார்த்துக்கிறது, அதுக்கெல்லாம் சில இதெல்லாம் இருக்குது, கோட்பாடுகள்லாம் இருக்குது, ஏற்கனவே வரைமுறைகள்லாம் இருக்குது, அதை இன்ஃப்ளைட்டில் ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்ஃப்ளைட் அனௌன்ஸ்மெண்ட்ஸும் இருக்குது, இதெல்லாமே வந்து ஏற்கனவே இருக்கிற கோட்பாடுகளை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ இந்த விமான நிலையம் முழுவதும் வந்து இந்த கிருமி நாசினி அடிக்கிற மாதிரியான இதெல்லாம் நம்ம ரெகுலராகவே பண்ணிகிட்ருக்கோம், டீஃபாகிங் பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்குன்னே இது இருக்காங்க, ஏஜென்சி இருக்கிறாங்க, டீஃபாகிங் பண்ணிகிட்டே இருக்கோம், ரெகுலராக தான் பண்ணுறோம். கவர்மெண்ட்லேருந்து நாளையிலேருந்து அந்த நடைமுறைக்கு வரும், நம்ம நேரத்துலேருந்து ஆரம்பிச்சிட்டோம், என்னென்ன நடைமுறைகள் இல்லை? அதான் நடைமுறையை இப்போ நம்ம இதுவரைக்கும் சொன்னது தான். நடைமுறைகள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இன்கமிங் இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர்ஸில் பேசஞ்சர்ஸை வந்து நம்ம ரேண்டமாக 2% செக்ரிகேட் பண்ணி அவங்கள நம்ம சாம்பிள் கலெக்ட் பண்ணுறோம். அது போக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, முகக்கவசம் அணிகிறது, தெர்மல் ஸ்கேனிங் பண்ணுறது, இதெல்லாம் பேஸு ஒரு இன்கமிங் பேசஞ்சர் வந்து எப்படி இருக்காங்கன்றது. அது போகவும் வந்து ஹெல்த் அத்தாரிட்டிஸ் கவனிக்கிறாங்க, ஒரு பேசஞ்சர் வந்து நல்ல நிலையில் இருக்காங்களா, இல்லாட்டா ஒரு ஏதாவது ரொம்ப காய்ச்சல் வந்த மாதிரி இருக்கிறாங்களான்னு அவங்கள செக்ரிகேட் பண்ணி அவங்களையும் இவங்க டெம்பரேச்சர் பர்டிகுலராகவே டெஸ்ட் பண்ணி சாம்பிள் எடுத்து அதுக்கு அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. சாம்பிள் பாசிட்டிவாக வர்ற பட்சத்தில் அவங்கள காண்டாக்ட் பண்ணி நம்ம அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் கோவிட் அப்புறம் என்னென்ன ப்ரோட்டோகால் என்ன ஃபாலோ பண்ணுவோம் ஃபாலோ பண்ணுறோம். ரவுண்ட் த கிளாக் பண்ணுறாங்க. நேற்று நான் நம்ம ஹானரபிள் கலெக்டர் சமீரன் சார்கிட்ட பேசிட்டேன், அவங்களும் ஹெல்த் அத்தாரிட்டிஸை பேசி நம்ம ஏர்போர்ட்டில் ஸ்டாஃபெல்லாம் வந்து எவ்வளோ பேர் தேவையோ அதெல்லாம் உடனே பார்க்க சொல்லியிருக்காங்க. எல்லாமே நம்ம அது நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம ஸ்டாஃப் வந்து இருக்கிறாங்க, அவங்களோட மினிமம் ஸ்டாஃப் இருந்துகிட்டு இருந்தாங்க இல்லாதப்பையும், இப்போ நம்ம அவங்கள இன்க்ரீஸ் பண்ணி ரவுண்ட் த கிளாக் பண்ணுறோம் நம்ம. நேற்று நைட்டு சிங்கப்பூரே செக் பண்ணிட்டோம், இன்றைக்கி மார்னிங் செக் பண்ணிட்டோம். அதுக்கு ஒரு இல்லை நில் ஒரு கேஸுமே கிடையாது. ஸ்பெசிஃபிக்காகவே நம்ம அந்த மாதிரிலாம் பார்க்கல, எல்லாரையுமே தான் நம்ம வர்றதில் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணுறோம். 2% வந்து ரேண்டமாக எடுக்கிறோம் எல்லா கண்ட்ரிலேருந்து வர்றவங்களிருந்து. இது வந்து ஹெல்த் அத்தாரிட்டிஸ் நீங்கள் கேளுங்க. இல்லை பர்டிகுலராக என்ன வைரஸுங்கிற அளவுக்கு நம்ம ஒன்று எங்கள் ஏர்போர்ட் அத்தாரிட்டியில் நாங்கள் ஒன்று போகல. நம்மளுக்கு ஐசோலேஷன் இங்கே இருக்குது, ரூம் இங்கே இருக்குது. ஒரு பாசிட்டிவ் கேஸாக வர்றாங்கன்னாலே நம்ம ஐசோலேட் பண்ணிடுறோம், பண்ணி அவங்கள தனியாக தான் இருப்போம், மற்றவங்கள மிங்கிள் பண்ண விட மாட்டோம்.
நம்மள்கிட்ட வசதி இருக்குது, ரூம் வசதி இருக்குது. அவங்கள ஐசோலேட் பண்ணி நம்ம தனியாக தான் வைப்போம். ஒரு ரூம் இருக்குது நம்மள்கிட்ட, அந்த ரூமில் வைப்போம். அது போக வந்து அவங்கள மிங்கிள் பண்ண விடாமல் தனியாக வச்சுக்கலாம். அதனால் நம்ம எவ்வளோ பேர் வந்தாலும் நம்ம வச்சுக்கலாம் இமீடியட்டாக. இப்போ எப்படி நம்ம முன்னாடி கோவிட் டயத்தில் என்ன பண்ணோம், நம்ம ஹெல்த் அத்தாரிட்டிஸ் தான் டீல் பண்ணுறாங்க. ஒன்றே ஆம்புலன்ஸ் இருக்குது, ஆம்புலன்ஸில் நம்ம கொண்டு போயிடுவோம் இல்லையா.